அறிகியோம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைத்து சாயி பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சமர்த்த சத்குரு சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்கள் எல்லாம் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வளமாக மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனான நம் சமர்த்த சத்குரு சாய்நாதரை நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பாபா நமக்கு என்ன அறிவுரையை கொடுத்து நம்மளை முன்னேற்றமான பாதைக்கு வழி நடத்தி செல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உங்களுக்கும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சொற்களுக்காக மனம் வருந்தாதீர்கள். மனதைரியத்தோடு நீ உன்னுடைய கடமைகளை செய்து வா. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாக உயர்ந்து நிற்பாய். நான் உன்னை உயர்ந்து நிற்கச் செய்வேன். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நின்றாலும் ஸ்தம்பித்து போனாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உனக்குள்ளேயே எப்போதும் நான் இருப்பேன். இதை நீ நம்பும் பட்சத்தில் நான் உன்னுடனேயே இருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் துணையாக இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி அடைவாய். நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். உன் பிரச்சனைகளை எப்போதும் வெளியிலேயே விட்டு செல். உன் வீட்டிற்கு அவைகளை கொண்டு செல்லாதே. உன் வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பை தவிர வேறதையும் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்களுடன் அன்பை பகிர்ந்து சிரித்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஒரு சில நேரங்களில் உன்னுடைய அஜாக்கிரதை வெகுளித்தனம் இவை அனைத்தும் உன்னை பிறர் ஏமாற்ற வழிவகை செய்திருக்கும். இனி அப்படி நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை நீ செய்து கொண்டு இரு. நிச்சயமாக ஏற்கனவே ஏற்பட்ட சறுக்கல்களிலிருந்து நீ மீண்டும் சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களுக்கும் உன்னை கைவிட்டவர்களுக்கும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களுக்கும் கதவை சாத்திக்கொண்டு போனவர்களுக்கும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். உன்னை பார்த்து பிரமிக்கச் செய்வேன். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன். நான் உன்னை விட்டு எப்போதும் விலக மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். என்னுடைய வார்த்தைகளின் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நல்லதே நடக்கும். நல்லதை நான் எப்போதும் உனக்காக நடத்தி கொண்டே இருப்பேன். உன்னை மட்டுமல்ல உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். இனி நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ எல்லா வளமும் எல்லா நலனும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்காகும். சாயி சாயி என்று சொல்வோம். சகல சௌபாகியங்களையும் பெறுவோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.